வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட் குக்கிங் சேனல் ஜிசிசி. இன்னைக்கு நாம ஒரு விவிஐபியை மீட் பண்ண போறோம். அவர் யார் அப்படின்னா கலைமாமணி, நாடக வசூல் சக்கரவர்த்தி. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7500 மேடை நாடகங்களுக்கு மேல கண்டவர் கிரேசி பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எங்க சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு, சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓ நதிங் நதிங், எனக்கு உங்க அப்பா எல்லாம் நல்லா தெரியும். அண்ட் யூ ஹேவ் பீன் ஃபாலோயிங் மீ ஃபார் எ லாங் டைம். அதனால நான் தான் ஒரு 4-5 வாட்டி தள்ளி போட்டுட்டேன் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். எனக்கு ஹவுஸ் ஷிஃப்டிங் அது இது எல்லாம் இருந்தது. ஸோ அதனால என்னால் பண்ண முடியாமல் போயிடுது. ஐ ஷுட் சே சாரி டு யூ. இல்ல பரவாயில்ல சார், இதெல்லாம் இருக்கு. நீங்க பிஸியாக இருக்க ஷெட்யூல்லயே எங்களுக்கு டைம் அலாட் பண்ணி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக தான் நான் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜாப் இருக்கும்போது பண்ணக்கூடாதுன்ற ஒரு குறிக்கோளோட இருந்துட்டேன். ஒரு ஃப்ரீ மைண்டடா இருக்கும். அதுக்காக உங்களுக்கு நடிக்கணும்ன்ற ஆசை எப்போ வந்தது சார்? மோகன் சார் ஆல்ரெடி டிராமால இருந்ததுனால வந்ததா, இல்ல அதுக்கப்புறம் அது பார்த்து பார்த்து வந்துடுச்சா, இல்ல இதுவாவே இருந்ததா? இன்ஃபேக்ட் நடிக்கணும்ன்ற ஆர்வம்லாம் வந்ததுக்கு காரணம் வந்து அதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஐ ஷுட் சே தட் உங்க அண்ணா யூனிவர்சிட்டி தான். பிகாஸ் அப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இன்டர் காலேஜ் காம்படிஷன் தான் நடந்தது. ஸோ அப்போ வந்து மோகன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து நம்மளும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் வந்து மௌலி மகேந்திரா அவங்கெல்லாம் நடிச்சு ரொம்ப பாப்புலர் ஆயிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில. ஸோ அந்த ஸ்லாட் வேக்கண்டா இருந்த அவங்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ மோகன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் ஸ்கிரிப்ட் எழுதாங்க, அதுல தே செலக்டட் மோகன் ஸ்கிரிப்ட், அதுதான் நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டிராமாவை நாங்கள் வந்து காம்படிஷன்ல போட்டு வி ஒன். நான் விவேகானந்தா காலேஜ்ல இருந்தேன், பட் இருந்தாலும் ஐ வெண்ட் அண்ட் ஆக்டட் ஃபார் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். அந்த டிராமா தான் கிரேட் பேங்க் ராபரிங்களா? எக்ஸாக்ட்லி, அதுதான் கிரேட் பேங்க் ராபரி. ஓகே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டயலாக் வரும், பெருமாள்னு பியூன் இருப்பான். ஓ பெருமாள், பெருமாள் அடிப்பான். என்ன சார் அடிப்பான்? பெருமாள் இன்னைக்கு ஆஃபீஸ் 10 மணி, எல்லாரும் லேட்டாக வருவாங்கடா, 1 ஹவர் ஐசி அடிப்பான். ஆக்சுவலா அவன் பேர் பகவதி பெருமாள்னு பேரு. பகவதி பெருமாள்னு அப்ப ஐசி லேப்ல ஒருத்தர் இருந்தாரு, ஒரு ப்ரொஃபசர். அவர் அவருக்கு பசங்க எல்லாம் ஒவ்வொரு கை தட்டி பகவதி பெருமாள்னு அவரை ரிலேட் பண்ணினாங்க, ஓன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த ரோல்ல நடிச்ச கிருஷ்ணன், கவிதாலயம் கிருஷ்ணன் இருக்கா இல்லையா, உங்க காலேஜ் தான். அவன் வந்து ஐசி லேப்ல ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, நீங்க இன்னும் படிச்சு முடிச்சிட்டீங்களா? இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கீங்களா சார் காலேஜ்ல? எப்போ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போற மாதிரி? ஏன்னா நான் ஒரு 40 வருஷமா உங்களை பாத்துட்டு இருக்கேன், அதே மாதிரி இருக்கீங்க. உங்க இளமை 78ல முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு ஐ வென்ட் ஃபார் அ ஜாப். நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் திராவங்கூர்ல பாலக்காட்ல வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன் டிராமா எல்லாம் போட்டதுனால ஒரு சின்ன தாகம் ஒன்று இருந்தது, மேடை நாடகம் போடணும், நாடக நடிகனா இருக்கணும், மேடை நாடக நடிகனா இருக்கணும் தான் என்னோட ஆம்பிஷன் இருந்தது. ஸோ நான் 1 வருஷம் பாலக்காடு இருந்துட்டு திரும்பி வந்து ஐ இன்சிஸ்டட் மோகன், வி ஷுட் ஸ்டார்ட் அவர் ஓன் குரூப். அப்ப நாங்க ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று வச்சிருந்தோம். அந்த கிரிக்கெட் டீம்ல ஒரு 15-20 பேர் நாங்க இருந்தோம். நாங்க எல்லாமே சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் கிரேசி கிரியேஷன்ஸ். ரொம்ப விளையாட்டா 79ல ஆரம்பிச்சோம், பட் அதுக்கப்புறம் சீரியஸா எடுத்துட்டு ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு அதை வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போனோம். வேர்ல்டு ஃபுல்லா நாடகம் போட்டு அந்த மாதிரி பண்ணோம். இதெல்லாம் வந்து இப்ப திரும்பி பார்த்தா வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அந்த ஜேர்னி. சில சமயம் மலைப்பாவும் இருக்கும், பட் அதுல வந்த ஸ்ட்ரகிள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. அந்த ஹேர்டல்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் இத்தனை நாள்ல. வெரி பெயின்ஃபுல் இது, ஏன்னா பிகாஸ் ஃபேமிலியை கவனிக்க முடியாது. ஆமா, யூ ஹேவ் டு பீ ஆன் டூர். நாங்க டூர் பண்ண மாதிரி யாருமே பண்ணிருக்க முடியாது, அவ்வளவு டூர் பண்ணிருக்கோம். எத்தனை கண்ட்ரீஸ் விசிட் பண்ணிருக்கீங்க சார் இது வரைக்கும்? ஆல்மோஸ்ட் ஒரு 18-20 கண்ட்ரி போயிருக்கோம். அதுவும் நீங்க டூர் போனாலுமே வந்து ஒரு ஷோ ரெண்டு ஷோ எல்லாம் கிடையாது இல்லையா, கிட்டத்தட்ட நிறைய ஷோஸ் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஆமா, அந்த மாதிரி இப்போ இப்போ துபாய், குவைத் அந்த மாதிரி எல்லாம் வந்தோம்னா 2 ஷோ 3 ஷோ அப்படின்னு வச்சு பாப்பா. தோஹா கூட வந்திருந்தோம், 2 ஷோ போட்டோம். பட் அமெரிக்கா மாதிரி இல்ல லண்டன் மாதிரி அங்கெல்லாம் போட்டது வந்தா நிறைய ஷோஸ் அக்செப்ட் பண்ணிட்டு போவோம். 2005ல நீங்க வந்திருந்தீங்க தோஹாக்கு, அப்ப மிஸ் பண்ணிட்டோம் உங்களை வந்து அங்க பாக்குறதுக்காக. ஜுராசிக் பேபி பிளே, கணேஷ் ஸ்ரீனிவாசன் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணாரு. இவர் சீதாராமன் வீட்டில் தான் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம். அப்போ கூட மோகன் சார் கூட அந்த மேடையில் ஏறி சொன்னார், என்ன தோஹா இப்படியே பார்த்துலாம் போல் இருக்கேன், ஒரு சுத்தினா அவ்வளோதான் முடிஞ்சது தோஹா அப்படின்னு. அந்த டைமிங் அடிச்சிக்கவே முடியாது அவரை மாதிரி, அந்த டைமிங்ல அடிச்சு அந்த மாதிரி ஜோக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். அவரோட ஃபேனை நான், அவரோட எழுத்துக்கள், உங்களோட நடிப்பு எல்லாமே பிரமாதம், அட்டகாசமாக பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் பிளே எது சார்? இந்த மேரேஜ் மேடின் சொல்லுந்தானா, இல்ல அதுக்கு முன்னாடி வேற ஒரு பிளே இருக்கு? இல்ல அதுக்கு முன்னாடி நாங்க 79ல அலாவுதீன் 100 வாட்ஸ் பல்ப் ஒரு நாடகம் போட்டோம்.
அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளே. அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு, இட் வாஸ் எ வெரி பிக் ஹிட். பட் அந்த அப்ப இருந்த காலகட்டத்துக்கு நாங்க நியூ என்டர்டெய்னர், எங்களோட பாத்தீங்கன்னா அப்போ ஜெயின்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நாடகத்துல ஜாம்பான்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ நாங்க அவங்களுக்கு போட்டியா வந்தோம் நாங்க அப்போ. ஸோ ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 100 ஷோ கம்ப்ளீட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய பாப்புலர் ஆகி எங்களுக்குலாம் ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொடுத்தது, ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொடுத்தது. இந்த வசூல் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்து நாங்க வந்து நோ லுக்கிங் பேக் பெரிய லெவல்ல பாப்புலர் ஆயிட்டோம். அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரி இந்த மது கேரக்டர் வந்துருது. ஸோ அதனால வித்தவுட் எனி ப்ராப்ளம் ஈஸியா வி வர் ஏபிள் டு டிராவல். சூப்பர் சார். அந்த அலாவுதீன் 100 வாட்ஸ் பல்ப்லயுமே ஒரு அழகான தீம் சொல்லியிருப்பார், அவர் ஒரு திடீர்னு ஒரு ஏதோ சக்தி கிடைக்குது, அந்த சக்தியை யூஸ் பண்ணிட்டு அவர் அந்த கேரக்டர் வந்து தூக்கி போட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அது மதிக்கிறதே கிடையாது, அப்ப என்ன ஆகும் அப்படின்றத அழகா காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அதுலயே கூட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அந்த லேம்ப் தான் இல்லைங்களா? ஆமா, ஆக்சுவலா என்னன்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ராஜ்மோகன் அவர் சிங்கப்பூர் போயிட்டு வந்து அந்த அந்த பல்பு கொடுத்தாரு. இப்போ அந்த மாதிரி பல்பு இப்ப நிறைய இந்தியாலே வந்துருச்சு. பட் அப்போ 79ல தட் வாஸ் எ பிக் சர்ப்ரைஸ். கையில அந்த பல்பு வச்சுதான் எரியும், அதை வச்சுதான் மோகன் எழுதினான். இந்த சப்ஜெக்டே அதை பார்த்துட்டு எழுத ஆரம்பிச்சான். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிருக்கா உங்களுக்கு? ஏன்னா இந்த பல்பு தான் மெயினே, அது சப்போஸ் நீங்க திருக்கணும், திருக்கும்போது அந்த பல்ப் எரியணும், எரியல, அந்த மாதிரி ஏதாவது மேடையில் நடந்திருக்கா? நடந்திருக்கா அந்த மாதிரி? நடந்திருக்கு. ஏன்னா இந்த டிராமா கிட்டத்தட்ட நாங்கள் 700-800 ஷோ போட்டிருக்கோம். ஸோ ஒரு 15-20 ஷோ அந்த மாதிரி நடந்திருக்கு. அது என்னன்னா அந்த பேட்டரி மாத்தாம இருந்தோம்னா சில சமயம் தகராறு பண்ணோம், அது பிடிச்சி கத்துவ சைட்ல வந்து என்னடா அந்த பேட்டரி மாத்தாம இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு பேட்டரியை பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல். அதே மாதிரி நீங்க வந்து மேக்கப்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, எக்ஸெப்ட் இந்த சேட்டலைட் சாமியார் நினைக்கிறேன் இல்லையா, அங்கதுல மட்டும்தான் தாடி. வேற எந்த ஹோம்வொர்க் பண்றீங்க நீங்க? கரெக்ட் சார், 40 வருஷமா உங்களை ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் சார், எல்லாம் ஒரு பிளேயர் விடுறது இல்லை நானு. அது தவிர மத்த எந்த நாடகத்துல எனக்கு பெரிய மேக்கப் கிடையாது. அதான் எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே எனக்கு வந்து அந்த டிஷர்ட் போட்டுட்டு ஒரு பேண்ட் போட்டுட்டு அந்த மாதிரி வர கேரக்டர் தான் இருக்கும். அது ஒண்ணுதான் நான் கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ண ஒரு ரோல். காஸ்டியூமும் சரி, இந்த தாடியும் சரி, எக்ஸ்ட்ரா. சின்ன வயசுல பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நாங்க வந்து காலேஜ்ல டிராமா போட்டோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் டிராமா கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல் டிராமா பார்க்கணும்னு சொல்லிட்டு கலைவாணர் அரங்கத்துல January 26th நினைக்கிறேன் 1995 வந்து பார்த்தோம் சார். அப்போதான் அப்படியே மெய் சிலுக்குது எனக்கு இப்போ சொல்லும் போது அந்த சேட்டலைட் சாமியார். அதுக்கப்புறம் வந்து நீங்க டைட்டில் கூட ஆரம்பத்தில் சொல்லவே மாட்டீங்க, அவர் வந்துட்டு சாட்டில் நான் தான் சேட்டலைட் சாமியார் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த லைட் எல்லாம் வந்து ப்ளூ கலர்ல வந்து அதுக்கப்புறம் டைட்டில் சொல்லுவீங்க, பிரமாதமா இருந்தது. அவ்வளோ பெரிய தியேட்டர்ல அந்த கிளாப்ஸ் எல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு மாதிரி சிலுத்துறோம் உள்ள உட்காந்துருக்கும் போதே. அது வந்து என்னன்னா அபார்ட் ஃப்ரம் மாது கேரக்டர் தவிர அதுல அந்த சீனு கேரக்டர் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், அவன் தான் அந்த பொய் சாமியாரா வருவான். சோ அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் இப்ப யாரும் குடுக்கறதுக்கு ஆள் இல்ல, அதனாலதான் அதை எடுக்காம அப்படியே வச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா டெஃபரெண்டா அந்த பிளே எடுத்து பண்ணிருப்பேன். அவருக்காக எழுதப்பட்டது அந்த பிளே. அதுக்காக தான் நான் வந்து ஃபேஸ்புக்ல அவரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நான் காந்தன் சார் அவர் எழுதியிருந்தாரா இல்லை காந்தன் சார் எழுதியிருந்தாரான்னு தெரியாது. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் மறுபடியும் சீனு சார் வந்து நடிக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தப்ப காந்தன் சார் கூட பாருங்க இந்த மாதிரிலாம் ரசிகர்கள் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் உடல் சரியில்லாமல் இருந்ததுனால வந்து பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு தவறிட்டாங்க, என்ன பண்ணுறது. அதே மாதிரி உங்கள் ஒரு ட்ரூப் தான் நினைக்கிறேன் இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி எப்போவுமே வந்து இந்த ஸ்பேர் பிளேயர்ஸை வச்சுட்டு ஆடுவாங்க, அந்த மாதிரி நீங்க சப்ஸ்டிட்யூட் உங்க ட்ரிப்லயே வச்சிருக்கீங்க இல்லையா? மேல் கேரக்டர் இது வரைக்கும் வெளியில இருந்து யாரும் வந்து பண்ண மாதிரி தெரியல இல்லைங்களா? சப்ஸ்டிட்யூட் கிடையாது கிடையாது. நாங்க வந்து எங்க ட்ரூப்ல 20 பேர் இருக்கோம். ஸோ யாராவது ஒருத்த ஒரு நாளைக்கு வரலன்னா கூட இந்த ரிஹர்சல் கொடுக்கறதுலாம் எங்க ட்ரூப்ல கிடையாது. அடுத்த ஆள் யார் இருக்கானோ அவன் வந்து அந்த ரோல் எடுத்து பண்ணிடுவான். ஸோ ஃப்ரம் டே ஒன்ல இருந்து எவ்ரிபடி வில் பி ரெடி ஃபார் டு டூ எ சப்ஸ்டிட்யூட் ரோல். அது ஒரு பெரிய சமாதானம் எங்க ட்ரூப்ல. ஆமா சார், அதையும் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் லேடி ஆர்டிஸ்ட் மட்டும் தான் எப்பாவது கொஞ்சம் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அது எக்ஸ்க்ளூசிவ் ஜாப், அது அது நாம வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஸோ அவங்க எதானா வரல கிடல அப்படின்னா அல்டர்னேட் பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுவோம். அது கூட எங்களுக்கு கன்சிஸ்டண்டா வந்து 2-3 பேர் வந்து த்ரூ அவுட் தேர் லைஃப் டைம் இங்க பண்ணிருக்காங்க. ஆமா, அது ஒரு பெரிய கிரெடிட். இப்ப இருக்கிற மதுன்னு இப்ப இருக்கா,
அவர் கிட்டத்தட்ட 19 வருஷமா நடிச்சிட்டு இருக்காங்க இந்த குரூப்ல. அதுக்கப்புறம் உஷா மேம் இருந்தாங்க, அப்போ ஒரு டீம் இருந்தது. உஷா மேம் இருந்தா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சுமங்கலி இருந்தா, அதுக்கப்புறம் நளினி இருந்தா. இவங்க நளினின்றவங்க தான் பெரம்பூர்ல இருந்த இல்லைங்களா? எஸ் எக்ஸாக்ட். ஏன்னா அந்த வீட்டு பெரம்பூர் தான் எங்க வீடு, வீட்டுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிட்டே போவோம், ரிலேட்டிவ் கிட்ட எல்லாம் இவங்கதான் அந்த ட்ரூப்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட கரெக்ட. அதுக்கப்புறம் சாக்லேட் கிருஷ்ணாவுக்கு வருவோம் சார். அந்த மாதிரி ரெக்கார்ட் இது வரைக்கும் யாருமே பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமா, எந்த டிராமா வந்து, ஆமா அது எழுத ஆரம்பிக்கும் போதே அது வந்து குழந்தைகளுக்காக எக்ஸ்க்ளூசிவா வேணும் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சான் அந்த பிளேயர். அண்ட் இட் சுட் பி எ மாஸ்டர் பீஸ், அது வந்து வேர்ல்டு லெவல்ல பேசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளேயர் எழுத ஆரம்பிச்சான். நார்மலி அவன் டிராமா எல்லாம் வந்து 800 பேஜ் 900 பேஜ் எழுதுவான். அந்த பர்டிகுலர் பிளே அவன் கரெக்டா 120 பேஜ் தான் எழுதினான். வெண்ணையை மோந்து பார்த்துட்டு மயக்கடிச்சு விழுந்துவார் கிருஷ்ணர் வேஷத்துல. நீங்க கேப்பீங்க, நீங்க தண்ணி தெளிச்சு எழுப்பலான்னு சொல்லிட்டு எழுப்புவீங்க. அப்ப வந்து அவர் எழுதிச்சே சொல்லுவாரு, போதையா போதையா, எல்லாரும் கடவுளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க, நீயும் தண்ணி தெளிக்காதுன்னு. எப்படியாப்பட்ட வசனங்கள் இதெல்லாம் இல்லையா, கடவுளை நிறைய பேர் மறந்துட்டாங்க, நீயும் தண்ணி தெளிக்காது அப்படின்றது அந்த ஒரு சீன். இதெல்லாம் வந்து நீங்க அழகா எடுத்து சொல்றீங்க, ரொம்ப பேர் இதை மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் அதுலயும் வரும், இன்னொரு டைலாக்கும் வரும் அதுல. ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணும்போது நீங்க கேப்பீங்க, அவர் இங்க இருக்கீங்களான்னு கேக்குறாங்க, என்ன சொல்றது இல்லன்னு சொல்லி. நீங்க என்ன சொல்லுவீங்க, இல்ல இல்ல நீங்க இல்லன்னு சொல்லும் போது எப்படி கடவுளே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆயிடாது அப்படி. அப்ப ஆத்துல இல்லைன்னு சொல்லு, நாத்திகம் ஆயிடும், இல்லன்னு சொன்னாதான் நாத்திகம். அந்த மாதிரி பஞ்ச் எல்லாமே பஞ்ச். அதுலயும் வந்து அவர் அந்த ஓபனிங் சீன்ல வர்றது, அதுக்கப்புறம் நீங்க ப்ராமிஸ் கேட்கறது, அவர் ப்ராமிஸ் பண்ணும் போது நிக்கிறது, மியூசிக் எல்லாமே சூப்பர். அது யார் செலக்ட் பண்ண அந்த மியூசிக், காந்தன் சார்? ஓஹோ, அதெல்லாம் பிரமாதமா, அந்த டைட்டில் இருந்து எல்லாமே பிரமாதமா இருக்கும் சார் அந்த பிளே உண்மையிலே. அதே மாதிரி கிரேசி மோகன் சார் தான் வந்து சோ சாருக்கு அடுத்தது இத்தனை டிராமாக்களுக்கு வந்து இங்கிலீஷ் டைட்டில் வச்சதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அந்த டச் இல்லாம இருக்கு அவருக்கு, அது ஒரு ஃபேன்சி, இங்கிலீஷ்ல டைட்டில் கொடுக்கறது ஒரு ஃபேன்சி. அது தட் கண்டினியூட் ஃபார், அது ஒரு சக்சஸ் வந்த உடனே அதை கெட்டிமா பிடிச்சிட்டா அவனுக்கு ரொம்ப சென்டிமெண்ட் உண்டு, சக்சஸ் சென்டிமெண்ட் ரொம்ப உண்டு. ஒன்று ஜெயிச்சு விடுத்தனா அதை விடமாட்டான். ஃபர்ஸ்ட் டே ட்ராமாக்கு ஒரு ஷர்ட் போட்டு வந்து ட்ராமா சூப்பர் ஹிட் ஆயிடுத்துல, 100 பிளே 200 பிளே ஆனாலும் அந்த ஷர்ட் தான் போடுவான். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் உண்டு. நான் பார்த்திருக்கேன் மேரேஜ் மேடுன்னு சொல்ல ஒரு ஜப்பா ஜிப்பா மாதிரி ஒன்று போட்டுட்டு வரு, அதுதான் அதுதான் ரொம்ப காலம் கழிச்சு அதுல பாத்திருக்கேன். ஆமா, கடைசி வரைக்கும் அதுதான் போட்டுருந்தான். ஓகே சார். அதே மாதிரி மீசையா நான் பண்ணவில்லை, ஒரு ப்ளூ ஷர்ட் கொண்டு வருவான் அந்த ஆபீஸ் மேனேஜரா, கடைசி வரைக்கும் அதுதான் போட்டான், ஒரு சோழியும் அதான் போட்டு. சூப்பர். அவரோட இழப்பு உண்மையிலே பெரிய லாஸ் சார். அன்னைக்கு நான் அந்த நியூஸை கேட்டுட்டு என்னால் நம்பவே முடியல, டிவியில தான் வந்தது, நம்ப முடியாம உண்மையிலே அன்னைக்கு ஃபுல்லா அப்செட். இது கண்டிப்பா உங்களுக்கு அந்த இழப்பு, ஈடுகட்ட முடியாத இழப்பு உங்க ஃபேமிலிக்கும் சரி, ஈவன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தமிழ் டிராமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி. இந்த மாதிரி சொல்றதுக்கு யாரும் நகைச்சுவையா, இப்போ சேட்டலைட் சாமியாரே எடுத்துட்டீங்கன்னா ஒரு சீரியஸான சிந்தனை, அதை எப்படி காமெடி கலர்ல கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? யாரையும் அஃபண்ட் பண்ணாம, யாருமே வந்து கேட்க முடியாது என்ன இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்க முடியாது. அந்த மாதிரி சாக்லேட் கிருஷ்ணாலேயே ஒரு மீசை வச்சுட்டு ஒரு கிருஷ்ணர் வந்தா கூட அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அதுல நீங்க போய் பார்த்தசாரதி கோயில்ல பாருங்க, அங்க போய் பார்த்தா தெரியும் கடவுள்ல வந்து கோயில்ல பாக்கணும், அதை விட்டுட்டு கேலண்டர்லயும் பேப்பர்லயும் பார்த்துட்டு அசியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு வந்து ரியாலிட்டியில கொடுத்துட்டாரு இல்லையா? அந்த மாதிரிதான் சார். அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு சார், இதுல வந்து மதில் மேல் மாதுன்னு நினைக்கிறேன், அதுல வந்து அந்த பேரை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. அப்பா பேரு வந்து அம்மாவாசை, அம்மா பேர் வந்து அப்பா சார், ஒரே கலாட்டல இருந்து பேர்ல அப்பா தர பேர் கலாட்ட ஆகி அதுக்கப்புறம் கடைசியில் அவரே வந்து யோ நிறுத்திங்க இந்த அம்மா அப்பா விளாட்ட மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அது அந்த மாதிரி நிறைய காமெடி ஒண்ணு கூட விட முடியாது. அதுக்கு வந்து அந்த பேர்ட் பண்ணிங்களா அவங்க கெட்டிக்காரன், வார்த்தைகள் விளையாட்டு ரொம்ப கெட்டிக்காரன். அதே மாதிரி மனுஷத்தன்மையிலும் சார் அவரை மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா நான் வந்து எப்பாவது அந்த லைட்டிங் எல்லாம் நிப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அவங்க பக்கத்துல நிற்பேன். பூஜை உங்க பூஜை முடிச்சுட்டு டிராமாக்கு எல்லாருக்கும் வந்து கை கொடுத்துருப்பவர், நான் யாருனே தெரியாது சில சமயம் அவருக்கு, அவர் என்னையும் கை கொடுத்துட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு தான் போவார். இந்த மாதிரி மனுஷனை பாக்குறது ரொம்ப அபூர்வம். அவனோட ஹாபிட் அது. நீங்க சொல்ற மாதிரி அங்க யார் இருக்கோங்க அவங்க கை கொடுத்துருவோம்,
ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஜோக் விட்டுட்டா கூட சேட்டலைட் சாமியார் நினைக்கிறேன், யாரோ புதுசாக ஆளுங்க வந்தாங்க அப்போ வந்து சொல்லிட்டாரு, இல்லைப்பா இது நீ ரெண்டு ஸ்டெப் ஜாஸ்தி எடுத்து வச்சுட்டு அதனால ஒரு காமெடி எனக்கு ஜோக் கட் ஆயிடுது, அடுத்த நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கூப்பிட்டு சொன்னார். இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் அபூர்வம் ஜனங்க. இந்த மாதிரி இனி பிறந்து தான் வரணும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ரொம்ப நான் நேரடியாக பார்த்தது சார் இதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த பிளே இப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா சார், இல்லை அவரோட எழுதி வச்ச பிளே ஏதாவது மறுபடியும் நீங்க இனாகிரேட் பண்ற மாதிரி பிளான்ல இருக்கீங்களா? Please like, share and subscribe to Good Cooking Channel. Click the bell button.